மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு பயன்படலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி பேசல மேம். ஜென்ரலாக இனிஷியல் ஸ்டேஜில் கிட்னி ஸ்டோன் இருக்க போது பல பேருக்கு அது கிட்னி ஸ்டோன் தானா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கூட இருக்க மாட்டேங்குது. எங்கே வலிக்கும்ன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நேர்களுக்கு பல பேருக்கு புரியாமல் இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி பேசலாம் மேம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொதுவாகவே நம்ம உடலில் வந்து நோய்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோய்களுக்கு முதல் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸும். இப்போது கிட்னியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிட்னி, ஒரு யூரினரி பிளாடர், அதாவது மூத்திரப்பை அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு யூரிட்டர்னு சொல்லுவோம், அதாவது யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர், நம்ம உணவில் வந்து எடுக்கக்கூடிய அந்த மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறது பாடிக்கு கொடுத்துட்டு தேவையில்லாதது எல்லாமே யூரின் வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் அமையுது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த உணவுகளில் அந்த மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாது உப்புக்கள், நம்ம தண்ணி வந்து சரியாக குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னிக்குள்ளேயே வந்து தேங்கி 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 அந்த மினரல்ஸ் எல்லாமே ஒன்னாக ஃபியூஸ் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸாக மாறுது. ஸோ அது ஒன்ஸ் வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த கிட்னியில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்தராக என்ன ஆகும்னா, அந்த சைஸ் வந்து மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக வந்து மாறும். மில்லி மீட்டராக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பெயினுமே இருக்காது. ஒன்ஸ் வந்து சென்டிமீட்டராக மாறும் பொழுது நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த தொப்புளுக்கு வலது இடதுபுறம் ரெண்டுத்தில் எந்த கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் தங்கியிருக்கோ அந்த இடத்துல வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் அந்த தொப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த பெயின் வந்து பேக்கில் வந்து ரேடியேட் ஆகும். தொப்புலேருந்து ஆரம்பித்து அப்படியே பின்னாடி முதுகெலும்பு வரைக்கும் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யூரின் போகும்பொழுது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், உடனே இமீடியட்டாக வந்து ஸ்வெட் ஆகும். அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும், ப்ளஸ் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். எதனாலனா, அவங்க தண்ணி வந்து சரியாக குடிக்காததுனால யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து நமக்கு இயல்பாகவே வந்து வரும். இப்போ தண்ணி நிறைய குடித்தாங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைன் ஸ்டேட்டில் இருக்கும். தண்ணி கம்மியாக குடிக்கும் பொழுது அந்த யூரினே வந்து ஆசிடாக மாறுது. ஸோ அவங்களுக்கு வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரினில் வந்து யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து யூரின் போகும்பொழுது கொஞ்சம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அந்த கிட்னியில் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து அந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அதோட எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க யூரின் போகும்போது அந்த ட்ராக்ட் வழியாக வந்து அந்த கிழிச்சிக்கிட்டு வரும்பொழுது யூரின் போகும்போது பிளட்டும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாசியான் வாமிட்டிங் சொல்லுவோம். நாசியானா குமட்டல், குமட்டலும் இருக்கும் வாந்தியும் இருக்கும். ஸோ எதனால் வந்து வாந்தி இருக்குது, எதனால் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியாது, சாப்பாடு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குமட்டல் ஏற்படும், சாப்பிட்ட உணவு வந்து வாந்தி எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு மேஜர் சிம்டம்ஸாக அமையுது. ப்ளஸ் இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பியூரிஃபையர், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். ஸோ நம்ம கேஷுவலாக வந்து தண்ணி சரியாக குடிக்காத தான் மெயின் காரணமாக அமையுது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தண்ணி எடுக்கும் பொழுது இந்த ப்ராப்ளத்துலேருந்து என்டையராக வெளியே வந்துடலாம். இந்த கிட்னி வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா திக்காக மாறிடும். எதனாலனா, அது ஃபில்டர் வந்து சரியாக பண்ணலை. ஃபில்டர் பண்ணாததுனால தின்னாக இருக்க வேண்டிய பிளட்டு வந்து அப்படியே திக்காக மாறுது. எதனாலனா, இந்த தாது உப்புக்கள்லாம் வந்து சரியாக ஃபில்டர் பண்ணாததுனால அந்த பிளட்டில் போய் கலக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வீக்கங்கள் ஏற்படும். அதனால தான் வந்து டயாலிசிஸ் அப்படிலாம் பண்ணுறாங்க. இது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்ஸ் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கிட்னியில் மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி ப்ரொடக்ஷன், அதாவது இரத்த அணுக்களோட செல்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் கிட்னிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அது மெயினாக அந்த டாக்ஸின்ஸ், நம்ம உடலில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இல்லாமல் இது மாதிரி மெயின் விஷயங்களுக்கும் கிட்னி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னோட ரெண்டு கிட்னியும் வந்து இயல்பாக
இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 liters தண்ணி குடிக்கும் பொழுது எல்லா வேஸ்டேஜஸும் வெளியே போயிட்டு அவங்களோட கிட்னி வந்து நார்மலாக இருக்கும். ஓகே, கிட்னி எந்தளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யுதுன்னு சொல்லி தெளிவாக நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? இருக்கு ஓகே, தடிப்பு தடிப்பா இருக்கு, செகப்பா இருக்குங்களா? ஆமாங்க மேம். சரிம்மா, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குறையுது, மறுபடியும் அதிகமாகுது? ஆமாங்க மேம். சரி ஓகே, உங்களுக்கு வந்து நைட் வந்து அரிப்பு அதிகமா இருக்குங்களா, பகல் அதிகமா இருக்கா? மேம் நைட்ல தான் மேம் அதிகமா இருக்குது. சரி ஓகேம்மா, நீங்க இத பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படினு சொல்வோம். ஸோ அந்த அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியல் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேமிலியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஏரியா அதுக்கு அடுத்த ஏரியான்னு பாஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். இச்சிங் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியலோட ஆக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக வந்து அதில் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, சொரியும் பொழுது இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே என்ன செய்யலாம் அப்படின்னா சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், குளியல் பொடி யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு சிறப்பான குளியல் பொடி உள்ளுக்கு வந்து நாங்கள் ஒரு கஷாயம் வந்து ஒரு 3 வேளைக்கு கொடுப்போம். அது கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து லிவர் வந்து நார்மலாக ஸ்ட்ரிம்லேட் ஆகிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே என்டையராக வெளியில் வந்துடலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் என் பேர் சுகன்யா, நான் ஆம்பூர்லேருந்து கூப்பிட்றேன் மேடம், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் மேடம். அவரோட வயசு என்னம்மா? 31 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் ஹஸ்பண்டுக்கு அக்குள்ள வந்து வேர்வை தண்ணி வந்துட்டே இருக்குது மேடம். சரி, வேர்க்குறு வந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க? வேர்வை வந்துட்டே இருக்குது. அந்த டேப்லெட் விட்டுட்டா மறுபடியும் ஸ்வெட்டிங் ஆகுது, ட்ரெஸ்ஸே போட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு மேடம். சரிம்மா, அரிப்பு அதிகமா இருக்கா அந்த இடத்துல? அரிப்பெல்லாம் எதுவும் இல்ல மேடம், ஆனா உடம்புல வந்து குட்டி குட்டிசா குருவு மாதிரி ரேஷஸ் மாதிரி வருது மேடம். ஓகே, அவருக்கு மற்ற இடங்கள்ல எங்கேயாச்சும் இருக்குங்களா? மற்ற இடம்னா யூரின் போற இடத்துல அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்இசியா ஃபீல் பண்றாரு மேடம், பேண்டே போட முடியல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த 2 இடங்கள் தவிர மற்ற இடத்துல இருக்குங்களா? வேற எங்கே இல்லை மேடம். சரிம்மா, ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கா, வேர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்குங்களா? மல்லெல்லாம் எதுவும் இல்லை மேடம், ஆனால் அந்த ஸ்வெட்டிங் மட்டும் இருக்கு. ட்ரெஸ் ஷர்ட் போட்டால் வந்து அக்குள்ள மட்டும் அந்த ஷர்ட்டோட அப்படியே ஸ்கின் ஒட்டிக்குதுன்னு சொல்கிறாரு மேடம். சரி ஓகேம்மா, சுகர் இருக்கா அவருக்கு? இல்லை மேடம், நார்மல் தான். சரிம்மா, ஸோ நீங்கள் என்ன, அதாவது வேர்வை வந்து வெளியில் வருது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடல்லையே வந்து தேவையில்லாதது எல்லாமே இயற்கை முறையிலேயே நம்ம உடலை விட்டு வெளியே வந்து ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அவருக்கு அந்த நீங்கள் அந்த ஸ்வெட் கிளான்ஸை வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது இந்த அதாவது வேர்வையை வந்து நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. அதுக்குரிய என்ன மூல காரணமோ அதை சரி பண்ணும்பொழுது தான் இவருக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து முழுமையாக வெளியே வர முடியும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வேர்க்கணும், வேர்த்தால் மட்டும்தான் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும் முறையாக, ப்ளஸ் அந்த ஸ்கின்னு வந்து நமக்கு சுவாசிக்கும், அதுவும் வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து வேர்வையை கம்மி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேர்வை நாளங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாமே சுருக்கம் ஏற்பட்டுரும். ஸோ அவருக்கு ஒன்ஸ் வந்து அந்த வேர்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் உடலில் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஸோ அந்த குருக்கள் வந்து எந்த சைஸில் இருக்குது,
ஸோ அந்த லிக்விட் உள்ளேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருது இல்லையா, அந்த திரவம் வந்து என்ன கலரில் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஆஜியர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், இதுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் இருக்குமா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, உமாமகேஸ்வரி பேசுகிறேன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விழுப்புரத்துல இருந்து பேசுகிறேன் மேடம். இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகதான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? என் வயசு 30. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு முதுகுலாம் வலிக்குது மேடம், ரெண்டு சைட்லயும். ரெண்டு சைட்லயும் வலி இருக்குங்களா? வலி இருக்கு, அப்புறம் மார்பகத்துல வேற நீர் வடியுது ரெண்டு பக்கமும், அப்படியே வெயிட்டா இருக்கு. ஓகே, இதுக்கு நேர்ல உங்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பாமா, டிநகர் ஆர்ஜிஆர்ல வந்து பாருங்க, அபிபுல்லா ரோட்ல இருக்கு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து நீங்கள் அணுக வேண்டியது இருக்குது. ஸோ நாடி பரிசோதனை செய்து, ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கம்மா, நேரில் தான் பார்க்கணும். ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரம்யா. எனக்கு வயசு 23 ஆகுது. எங்க தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா 70 வயசு ஆகுது. அவங்களுக்கு உள்ளங்கை உள்ளங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா இருக்குங்க மேடம், தோல் உரியுது, அதுல இருந்து தண்ணி வருது, சில நேரத்துல ரத்தம் கூட வருது மேடம். இது ஒரு 3-4 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா, சுகர் இருக்கா? ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, அரிப்பு ஏற்படுதுங்க மேடம். ஓகேம்மா, சுகர் இருக்கா அவருக்கு? சுகர் இல்லைங்க மேடம் அவருக்கு. ஓகே, இயல்பா நடக்கிறாரா? பாதம் ஃபுல்லாவே வெடிப்பு இருக்குங்களா? ஆமாங்க மேடம், பாதம் ஃபுல்லா இருக்கு, கையிலயும் இருக்கு. ஓகே, தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்குதா? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். சோ ரத்தமும் வருது இல்லையா? ஆமா மேடம், ரத்தம் வருது, அது வந்து நீர் வடியுது. சரிம்மா, தலையிலயும் இருக்கா இந்த பிரச்சனை? தலையில கொஞ்சம் தான் மேம் இருக்கு, ஆனா கை காலில் தான் மெயினா இருக்கு, வெடிப்பு அப்படியே செதில் செதிலா தோல் எல்லாம் உரியுது மேடம். சரி, என்ன மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கீங்க அவருக்கு? அப்பப்போ இங்கிலீஷ் மெடிசின்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, அது அப்பங்க நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்குங்க மேடம். சரிம்மா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோரியாசிஸ் தான் அவருக்கு, சரிங்களா? சரியா இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஜஸான இப்போ சோரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸில் இருந்தாலுமே 3 மாதத்துலேயே நாங்கள் சோரியாசிஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த சோரியாசிஸ் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் மருந்துகளும் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் நிப்பாட்டிடலாம். ஸோ இப்போ வீட்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த பசு நெய் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா பசு வந்து அந்த எண்ணெய் அதை வந்து நீங்கள் இந்த தோலில் மேலே வந்து நல்லா தடவும் போது அந்த லூப்ரிகேஷன் வந்து அவருக்கு கொடுக்கும், அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ அவருக்கு வயது வந்து 70 அப்படின்னு சொன்னதுனால இந்த வீட்டு குறிப்புகள் வந்து அவருக்கு கரெக்டாக ஆப்டா ஆகாது. ஸோ முறையான மருத்துவம் வந்து மேற்கொள்ளணும். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா இதுக்குரிய மருந்துகள் கொடுத்துட்டு அவருக்கு வந்து வெளிப்பிரயோகமாக ஆயில் அண்ட் மசாஜஸ் ப்ளஸ் வந்து இந்த பேஸ்ட்டு பாத் பவுடர் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது இந்த சோரியாசிஸ்லேருந்து அவர் நிரந்தரமாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகுது மறுபடியும் வருது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் நிரந்தர தீர்வு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம்மா, வந்து பாருங்கள். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் கலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் திருச்சியில இருந்து பேசுறேன், விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு? வயசு 35. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம்மா. மேடம், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. அது 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரி, 10 மாசத்துல எடுத்தப்ப 50 பவர் எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா. அப்ப வந்து இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லி 75 பவர் எழுதி கொடுத்துருக்காங்க அடுத்த மாசத்துல. சரி,
இப்ப என்னன்னா தொண்டையில இருந்து ஒரே எரிச்சலா இருக்கு, உடம்பே அப்படியே ஹீட்டா வர மாதிரியே ஹீட்டாவே இருக்கு, யூரின் வந்து உங்களுக்கு அங்க போறப்பயும் ஹீட்டா வர மாதிரியே இருக்கு. சரிங்கம்மா, வெயிட் அதிகமாயிட்டே இருக்கா உங்களுக்கு? ஆமா, வெயிட் குறைய மாட்டேங்குது, அதே மாதிரியே தான் இருக்கு, அந்த அளவே தான் இருக்கு வெயிட், ஆனா குறைய மாட்டேங்குது. சரிங்கம்மா, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? பீரியட் சரியா போக மாட்டேங்குது, அந்த மாதிரி இப்ப போன மாசம் 20ஆம் தேதி ஆனேன், இந்த மாசம் ஆக மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி சரியாவே ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா, ஸோ இந்த தைராய்டுக்கு வந்து ஒரு சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர், பிபி, இந்த தைராய்டு, இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த முடக்குவாதம், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் வந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா விதமான வியாதிகளுக்கும் குறிப்பிட்ட 2 முதல் 3 மாதத்திலேயே வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாத்திரைகள் வந்து மாதா மாதம் நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த தைராய்டு ஹார்மோனை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்ருக்கீங்க, வெளிப்புற பிரயோகமாக மாத்திரைகள் மூலயமா கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி இல்லாமல் அந்த தைராய்டு கிளாண்டை வந்து வேலை செய்கிறது மூலயமா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் 100% கிடைக்கும். ஸோ அந்த தைராய்டு கிளான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ தைராய்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடும், பாடி வெயிட் வந்து நார்மலுக்கு வந்துடும், ப்ளஸ் இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூரின் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு மெயின் இந்த தைராய்டும் காரணம். அது என்ன பண்ணும், அந்த வாட்டரை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த தைராய்டுங்கிறது ஒரு லேடிஸ்க்கு ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுத்துக்கணும். இந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாத காலம் நீங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது இங்கிலீஷ் மருந்துகள், ஆனால் அங்கே ஆங்கில மருந்துகள் எடுத்துட்டுருக்கீங்களே, அந்த தைரோனாம், தைராக்சின், எல்ட்ராக்சின், இது எல்லாமே வந்து நாங்கள் என்டையராக வந்து நிப்பாட்டிட்டு எங்களோட மூலிகை மருந்துகள் கொடுப்போம். நீங்கள் 3 முதல் 6 மாதம் கழித்து நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து என்டையராக நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் உணவு முறைகள் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்கள் தைராய்டு லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாழ்நாள் முழுதும் நீங்கள் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் இல்லை அருகம்புல் இது ரெண்டும் வந்து கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் காலையில் ஒரு 100 ml, நைட் 100 ml சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த 2 கஷாயங்களும் வந்து உங்கள் தைராய்டு கிளான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிடும், உங்களோட ஹெல்த் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து நீங்கள் முறையான மருத்துவம் மேற்கொண்டால் தான் இந்த தைராய்டுலேருந்து நீங்கள் என்டையராக வெளியில் வர முடியும். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆரில் வந்து அணுகுங்க. ஓகே, தழிப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், ஃபரிதா என் பேரு. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாமா. உங்க வயசு? என் வயசு 35 ஆகுது. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, பேசலாம். ஓகே, சொல்லுங்க மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க ஃபரிதா. மேடம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கை கால் இந்த இடுக்குங்க இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேச்சஸ் மாதிரி வந்துட்டு ரொம்ப செதில் செதிலா கொட்டுது. அப்போதைக்கு அப்ளை பண்ண எனக்கு கரெக்டா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுது மேடம். சரிமா, ட்ரை ஸ்கின்னா இருக்கு எனக்கு, அந்த நமச்சல் சொல்றாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி எனக்கு அந்த ரொம்ப தாங்க முடிய மாட்டேங்குது அந்த அரிப்பு. சரிம்மா, சோ இப்போயும் நீங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம், இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேப்பா, சோ உங்களுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருக்கு? உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னன்னு தெரியுமா? சோரியாசிஸ் தான் உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து ஏன் உங்களுக்கு வந்து விட்டு விட்டு வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கின்னோட செல்ஸில் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்கின் செல்ஸு, அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுல மூலியமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்து, அதாவது நம்ம என்டையராக அந்த காலத்திலே சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நோய் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்குரிய சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மூலிகை வந்து எதுவுமே கிடையாது.
ஸோ இந்த சோரியாசிஸ்க்கு வந்து எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் வந்து ஆர்ஜிஆரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ சோரியாசிஸ் வந்து கியூரபுளா அப்படின்னு சொன்னால் அப்படின்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோரியாசிஸ் வந்து என்டையராக 100% வந்து க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ சோரியாசிஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஸோ பெங்களூர்லேயே எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குற்றம் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த சோரியாசிஸ்லேருந்து என்டையராக வெளியில் வந்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. நீ உடனே போய் ஆர்ஜிஆரில் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 3 மாத காலத்திலிருந்தே நீங்கள் இதிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் மதுரையில இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கெடுத்துறதுக்கு போறீங்க? எனக்காக தான் சார் மேடம் பேசுறேன். உங்க வயசு சார்? எனக்கு வயசு வந்து 52 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், எனக்கு ஒரு 10 இயர்ஸா வந்து அரிப்பு வந்து உடம்புல இருக்கு, அதிகமா இருக்கு. சரிங்க, நான் வந்து அலோபதியில பாத்துட்டு தான் இருந்தேன். சரி, ஆனா அலோபதியில மாத்திரை சாப்பிடும் போது கேக்குது, ஆனா அதை விட்டுட்டோம்னா மறுபடியும் அது வந்துருது. 10 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல கம்ப்ளீட்டா கியூர் ஆக மாட்டேங்குது. வந்து இந்த தொடை இடுக்குகள்ல வந்து அரிப்பு ஓவரா இருக்கு, முதுகுலயும் அரிப்பு இருக்கு. சரி, என்ன மேடம் செய்யறது? சரிங்க சார். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? மதுரை மேடம். மதுரை, ஓகேங்க சார். இதுக்கு வந்து நீங்கள் 100% இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரி பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வீட்லேயே வந்து அமுக்குரா கிழங்கு அப்படின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அது வந்து பாலில் வேக வச்சுட்டு அந்த பவுடர் பண்ணி பாலில் வந்து ஹாஃப் டம்ளர் பாலில் வந்து காலையில் நைட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பாடியில் வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை, இது வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதையும் வந்து வெந்நீரில் காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது மட்டும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்காது. நான் வந்து உங்களுக்கு சும்மா டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வந்து தரமான மருந்துகள் மூலிகை எடுக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே முழுமையாக வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் மதுரையில் ஆர்ஜிஆர் பிரான்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவரும் லங்ஸும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதுரையில இருந்து கூப்பிடுறோம். என் பேர் மகேஷ். இப்ப யாருக்காகமா கேட்டீங்க? எனக்காண்டி தான் கேக்கணும் மேடம். உங்க வயசுமா? 30 வயசு. பேசலாமா, சொல்லுங்க மகேஸ்வரி. எனக்கு இந்த முதுகு வலி ரொம்ப இருக்குங்க மேடம், நடு முதுகுல குறிப்பிட்ட இடத்துல வலிச்சுட்டே இருக்கு எப்பவுமே. சரிமா, நடக்கும் போது வலி அதிகமாகுதுங்களா? கால்கள் மறுத்து போகுதா? சரிம்மா. ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அந்த ஒன்ஸ் வந்து நம்ம அந்த முதுகு தண்டு வடத்தில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலுமே நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கும், இல்லைனா அதோட இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வர்ம சிகிச்சை வந்து உங்களுக்கு 100% கை கொடுக்கும். ஸோ மதுரையில் நம்ம ஆர்ஜிஆர் பிரான்ச் இருக்குது, அங்கே வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறாங்க. உள்ளுக்கு மருந்து பிளஸ் இந்த வர்ம சிட்டிங்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது இந்த வலியிலிருந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியில வந்துடலாமா? இப்போ நீங்க வந்து வீட்லயே என்ன பண்ணுங்க, வெந்நீர்ல கல் உப்பு போட்டு நல்ல திக்கான ஒரு துணியில டர்க்கி டவல் அது மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு ஒத்தடம் கொடுங்க. அது இருக்கு வர்ம சிகிச்சை தான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை மதுரையில போய் பாருங்க. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கவிதா பேசுறேன் மேடம், நெய்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே கவிதா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
உங்க வயசு? வயசு 38. ம், பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் கவிதா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து எங்கேயோ போற இடத்துல கூடிங்க ஏதாவது குடிச்சிட்டுனாக்கா அன்னைக்கு நைட்டே வந்து ஒரே இரும்பலாம் வந்துருக்கு மேடம் தூங்கும்போது. சரிங்கம்மா. அது அப்படியே ஒரு கால் மணி நேரம் வருது அந்த இரும்பல். சரி, வரட்டு இரும்பலாம் இருக்கா? வரட்டு இரும்பல் சொல்ல முடியாது, அப்படியே ஒரு மாதிரி கோழை மாதிரி ஒரு சேர்த்து சரியாகவும் வருது. சரிங்கம்மா. சளி இரும்பல் கால் மணி நேரமா அப்படியே வருது மேடம். சரிங்கம்மா. சளி வெளியே வருதா? கோழை வெளியே வருதா? வருது 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 மேடம். ஆனால் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் மேடம் வருது அது மேக்ஸிமம். ஓகேம்மா. ஸோ உங்களால் இயல்பாக தூங்க முடியல. மூச்சு திணறல் இருக்கா? அப்படியே மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வருது மேடம் அது இரும்பல். சரிம்மா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ்லாம் எடுக்கவே கூடாது. சரிங்களா? அது நம்ம உடம்புக்கு வந்து எப்பயுமே உபாதையை தான் ஏற்படுத்தும். ஸோ நார்மலான வாட்டர் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. மண்பானை தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ நமக்கு எது ஒத்துக்கலையோ அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து உணவை வச்சு நம்ம எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து கெடுதலை தான் விளைவிக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வால் மிளகு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வாங்கி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து 15 நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 15 நாள் அரிசி திப்ளி, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பவுடர் பண்ணிவிட்டு சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுங்க. அதுக்கு அடுத்து 15 நாள் வந்து ஆடாதொடை கஷாயம், இது வந்து தேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 ml நீங்கள் எடுத்தால் போதும். இந்த இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாமா? ஸோ இப்போ நான் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்கள். ஐஸ் வாட்டர் மற்றபடி சில் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்பொழுது சைனஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? அதிகமா போயிட்டு இருக்கா உங்களுக்கு? ஆமா மேடம், யூரின்லாம் அதிகமா போகும் மேடம். காலில் வந்து காயமா இருக்கு, அதிகமா காயமா இருக்கு மேடம். ரொம்ப ஆழமா. ஓகே, அதுல இருந்து தண்ணி சீழ் ஏதாவது வடிதுங்களா? ஆமா மேடம். சரிம்மா. ஓகே, இப்போ அந்த அடிப்பட்ட அந்த இதுக்கு என்ன மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க? அந்த டயபெட்டிக் ஃபுட்டுக்கு என்ன எடுத்துட்டு இருக்கீங்க மருந்துகள்? அதுக்கு வந்து ஆயில் போட்டுட்டு இருக்காங்க மேடம். சரி, ஓகே. அப்பயும் உங்களுக்கு சரியாகல இல்லையா? ஆமா மேடம், அப்பயும் சரியாகல. சரிம்மா, சரி, ஓகே. இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இது மாதிரி டயபெட்டிக் ஊண்டோட வருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணீர் ஒழுகிட்டு இருக்கும், சீழ்கள் வரும், இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதில் புழுக்கள் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்கோடு வருவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வெளிப்பிரயோகமாக ஒரு ஊண்ட் ஆயில் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ப்ளஸ் அது கூட வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. கஷாயங்கள் இதெல்லாம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மூலிகைகள் வச்சு கட்டு மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து டயட்டும் அட்வைஸ் பண்ணுவோம். இதுக்குரிய கஷாயங்கள் சிரப்பு இது எல்லாமே உள்ளுக்குள்ளே லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த சுகர் லெவலை வந்து குறையறதுக்காக கணையத்தில் போய் நம்மளோட மருந்துகள் எல்லாமே வேலை செய்கிறது மூலிமா இந்த சுகரும் அவங்களுக்கு நார்மல் ஆகிடும். ப்ளஸ் வந்து இந்த டயபெட்டிக் ஊண்டும் வந்து அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த வடிகிறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஊண்டு வந்து இயல்பாகவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் இம்மிடியட்டாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ஜரியில் தான் கொண்டு போய் உங்களுக்கு விடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போக தேவையில்லை. ஸோ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீட்டு குறிப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இதுக்கு என்டையராக வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் தரமான மூலிகை எடுக்கும்பொழுது உங்களுக்கு இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆரில் வந்து பாருங்கள். ஓகே,
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் கவிதா மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே கவிதா, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க வயசுமா? 42 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. கவிதா பேசுறேங்க மேடம். எனக்கு கொஞ்சம் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிம்மா, என்ன பிரச்சனை இருக்கு? மூக்கு சந்து இருக்குல்லங்க மேடம், ரெண்டு சைடு. சரி, அந்த இடத்துலயும் உதட்டு கீழே கீழே காடை இருக்குங்க மேடம். அந்த இடம் கள்ளத்துலயும் பிளாக் ஆகுதுங்க மேடம். சரிம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இருக்குதுங்க மேடம். அப்புறம் அதிகமா இந்த பனி காலத்துல தான் அதிகமா வருதுங்க மேடம். அப்புறம் அதுவா வெயில் காலம் வந்தா போதுங்க மேடம். மறுபடியும் அது ஸ்கின் வந்து கியூராகவே ஆகிறது இல்லைங்க மேடம். அந்த பிளாக் அப்படியே இருக்குங்க மேடம். அது என்னங்க மேடம் வருமா? சரிம்மா, தைராய்டு செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லையாங்க மேடம். சரிம்மா, தைராய்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு என்ன வயதாகுது இப்போ? சரி, ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த மோஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் தான் எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்லேயும் ஹேர்லையும் தான் வெளிப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூரின். ஸோ இப்போ நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை ஹேரோட டெக்ஸ்சர் வந்து மாறுது, இல்லை ஸ்கின் வந்து நல்லா நார்மலாக இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் தெரியும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்கன் ஆகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்குள்ள மெயின் காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கான்னு பார்க்கணும், பிசிஓடிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஹார்மோன்ஸை வந்து அவங்களுக்கு சரி பண்ணும்பொழுதே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்டையராக வெளியில் வந்துடலாம். நம்ம ஸ்கின்னுக்காகன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் போகும்போது ரிசல்ட்டே இருக்காது. ஸோ அந்த ஹார்மோனை சரி பண்ணும்போது தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்டையராக வெளிவர முடியும். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆரில் வந்து பாருங்கள். ஸோ நாங்கள் நாடி பிடிச்சி பார்த்துட்டு என்ன குற்றம் அதிகமாக இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அணுகுங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? அம்மா வணக்கம்மா, நாங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். பேர் ஞானமேரி. இப்போ யாருக்காக பேசுகிறோம்? அவர் வயசுமா? பையன் வயசு 14. மூஞ்சியெல்லாம் ஒரே பரு, மூஞ்சி முகப்பரு, தலையில பொடுகு மாதிரி இருக்கு லைட்டா. 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம், ஒன்றும் சரியாவே ஆகவே இல்லைம்மா. மூஞ்சியெல்லாம் என்ன பச்சையா இருக்கு, அப்படி அப்படியே தூங்கி எந்திரிச்சோன்னா கிளியர் ஆகுது, மறுபடியும் பார்த்தா கொஞ்ச நேரம் ஆவாக அப்படியே புளி புளியா வந்துருது, கட்டி கட்டியா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தா அப்படியே ரொம்ப ஆயிடுதுமா. மூஞ்சி முதுகு தோல் பட்ட மட்டும். சரிம்மா, தலையில இருந்து அப்படியே பவுடர் மாதிரி கொட்டுதுங்களா, இல்லனா வந்து செதில் செதிலா கொட்டுதா? இல்ல, லைட்டா செதில் இருக்கு. டாக்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலியில அம்மா அப்பாவுக்கு இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. எங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு, உறவுல கல்யாணம் பண்ணதுனால இருக்கலாமா அந்த பிரச்சனை. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தது இதே மாதிரி. சரி, இப்போ உங்களுக்கு ஃபுல்லா சரியாயிடுச்சுங்களா? எனக்கு இப்போ சரியாயிருச்சு. எனக்கு இப்போ 37 வயசாயிருச்சு, எனக்கு சரியாயிருச்சு. எனக்கு 22 வயசுலாம் இப்படிதான் இருந்தது. சரிம்மா, ஆனா பொண்ணுக்கும் லைட்டா இருக்கு, ஆனா பையனுக்கு வந்து அப்படியே சலஞ்சலமா இருக்கு. மறுபடியும் கட்டி அது வழியில வந்தவனே புள்ளி புள்ளியா கருத்து வருப்பா இருக்கு, ஒரு மாதிரி ஆயிரு, மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி, ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இதுக்காக? காரக்குடியிலேயே சிவகங்கை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சரிம்மா, கடைசியில டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரண்ட் வைக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து நாங்க பயந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, கவுச்சியில சாப்பிட கூட சாப்பிடாம வைக்க சொன்னாங்க. கவுச்சி இல்லாம வச்சு அப்படி இருந்தோம், அப்படிதாம இருக்கு. என்னாம பண்ற, அழுகுறான் ஒவ்வொரு நாள், 9th படிக்கிறான். சரிம்மா, நீங்க இத பத்தி கவலையே பட வேண்டியது இல்ல. ஸோ தலையில வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்து சரி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்கின்னையும் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, தலையிலிருந்து அப்படியே ஃபேஸுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது அது பிம்பிள்ஸா மாறும். ஸோ நம்ம தலையில் வந்து ஒரு விதமான ஸ்கின் இருக்குது, ஃபேஸில் ஒரு விதமான ஸ்கின் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபேஸ்ன்னு வரும்போது அந்த செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு கொழுப்பான ஒரு திரவத்தை வந்து வெளியே தள்ளும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்து ஒன்ஸ் அந்த ஸ்கின் உள்ளே போகும் பொழுது அந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஸ்கின்னை வந்து தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். போகும்பொழுது அந்த செபேஷியஸ் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லிக்விடை வந்து வெளியே, அந்த ஃபங்கஸை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஒரு திரவம் வந்து செக்ரீட் பண்ணும், அதுதான் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸாக மாறுது. ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பருக்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ தலையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை என்டையராக கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம்.
ப்ளஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பொழுது அஃபெக்ட் ஆகும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அவர் தலையை வாரும்பொழுது அந்த சீப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும், இல்லை அவர் யூஸ் பண்ணுற பில்லோஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும், அவர் யூஸ் பண்ண டவல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணும்பொழுதோ இல்லை நம்ம கிட்டே இருக்கிற டேண்ட்ரஃப் அவர்கிட்ட போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணோம். இதுக்கு வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டேண்ட்ரஃப் ஆயில் ப்ளஸ் வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் எல்லாமே போகிறதுக்கு பாத் பவுடர் ப்ளஸ் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் 100% கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடலாம். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அவங்களுக்கு என்டையராக சரி பண்ணும்போது தான் உங்கள் ஃபேமிலியிலே இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தர் 100% சரியாயிட்டாரு அப்படின்னா மறுபடியும் அவர்கிட்ட இருந்து இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டையராக இது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அஞ்சலி மேடம், நான் நாரக்கோணம் இருந்து கூப்பிடுறோம். இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாக்காக மேடம். உங்க அப்பாவோட வயசு என்னமா? 50 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம், அப்பாக்கு ஏஜ் 50 ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டா இருக்கு மேடம், ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா வருது. வேர்வை படுற இடத்துல அந்த மாதிரி வருது மேடம். ஓகே, வேர்வை படுற இடத்துல வருதா? ஆ, கை கீழ தொடையில. சரிம்மா. அந்த மாதிரி வருது மேடம். ஓகேம்மா, தோல் மாதிரி உரியுதுங்களா? தோல் மாதிரி உரியுது மேடம், அப்படியே ரெட் ஆயிடுது, அப்படியே ரெட் ரெட்டா இருக்கு. மருத்துவமனை கலச்சிட்டு வாங்க. 3 மாதத்திலே இந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிடலாம், சரிங்களா? இதை வந்து நாங்கள் கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸிமா அப்படின்ட்டு. ஸோ இது 3 மாத காலத்திலேயே உங்களுக்கு சரி பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளுக்கு மருந்துகள் ப்ளஸ் வெளியில் வந்து எண்ணெய் குளியல் பவுடர் இதெல்லாம் தேய்க்கும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சோப் வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்கின் என்டையராக இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவரும் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்ற கான்செப்டில் டோட்டலாக 15 பிரான்ச்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர், மற்ற பிரான்ச்சஸ்லாம் வந்து வேலூர், ஒசூர், மதுரை, சேலம், திருப்பூர், திண்டுக்கல், மார்த்தாண்டம், கோயம்புத்தூர், பெங்களூர், ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து கேம்ப்ஸும் நடத்திக்கிட்டு இருக்கோம். மாதத்தில் 2 முறை அங்கங்கே வந்து கேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க டிவியில் அண்ட் பேப்பர்ஸில். ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4006 4006, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்பாவை அழைச்சிட்டு டி நகரில் இருக்க ஆர்ஜிஆருக்கு வந்து பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடலாமா, இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன், எனக்கு வயசு 30 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுது அடிக்கடி. சரி, ஹாஸ்பிடல் போய் பார்த்து ஆயில்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஆயிடுது. சரிம்மா, ரிப்பீட் ஆகுது. சரி, இது என்னன்னா எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரி, ஆனா எனக்கு ரிப்பீட் ஆகுறதுனால இது பண்றாங்க. நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காமன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால இப்ப நான் அதே கூட ஜாப் எடுத்து நின்று 2 மந்த் ஆகுது, ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா, யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா? நான் எல்லாமே டெஸ்ட் எடுத்துட்டேன், சுகர் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன் மேம். சரி, ஓகே. யூரின் இருந்தது அது டேப்லெட் எடுத்துட்டு இப்ப அது நார்மலா ஆயிடுச்சு, வேணான்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, தண்ணி எவ்வளோ எடுப்பீங்க நீங்க? ஒரு 2 லிட்டர் அளவுக்கு குடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்,
உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் நீங்கள் வாட்டர் வந்து கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் அதிகமாக இருக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியோட அளவு வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு யூரின்ல போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிங்க, அடுத்து ஆயில் பாத் எடுங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே நமக்கு வந்து ஒன்ஸ் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெடிசன் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அகெயின் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா அந்த கிருமி வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் மூலயமா வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணுவாங்க. திரும்ப வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் விட்டுட்டீங்க, அந்த பிளட்டில் வந்து அந்த மெடிசனோட வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த கிருமிகள் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ரு வந்து நிறைய குடித்தாலே அது யூரின் வழியாக ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ப்ளஸ் ஹைஜீனும் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து முன்னாடி வந்து பப்ளிக் டாய்லெட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்போ வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், ரெண்டு டானிக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம், வித்தின் 15 டேஸ்லேயே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி.